அடிப்படை வசதி ஒரு இடத்துல இல்ல. தெருவுக்கு நாலு டாஸ்மார்க், 2000 பேர் 3000 பேர் வர இடத்துல ஒரு கழிவறை கட்டி பராமரிக்க தெரியல. அந்த துப்பு இல்ல இங்க வந்து நின்று சட்டம் பேசிட்டு இருக்கு. அவன் போயிட்டா அவனுக்கு பிரச்சனை, தாசில்தார கூட்டி எங்க பதிவாச்சு காட்டட்டும். அந்த இடம் இப்ப நீங்க வந்து இந்த காலி பண்றதுங்கிறது அதே தப்பு. நீங்க நாங்க வந்து இந்த மண்ணின் மக்கள், எங்களை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி நகர்த்தி நீங்க தமிழர்களே சென்னையில தலைநகர்ல வாழ விடாத சூழ்நிலை இருக்குது. நான் ஆதிக்குடி, என்னை வந்து கூவாத்து ஓரத்துலையும் அங்கே இங்கேயும் தள்ளிங்க. கடைசியாக இப்போ நாங்கள் செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டைன்னு என்னை தள்ளுறேன். நான் வந்து என்னுடைய வாழ்வாதாரம் இங்கே இருக்குது நகர்ப்புறத்தில். இங்கே என்ன எனக்கு பக்கத்தில் மருத்துவமனை, இங்கே என்ன பக்கத்தில் பள்ளிக்கூடம். நாங்கள் நாலு வீட்டில் வேலை செஞ்சு அல்லது பழம் விற்று காய்கறி விற்று தான் நாங்கள் இது பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன ஒரு சந்தை இருக்குது, அங்கே ஒரு கடை இருக்குதுன்னு போய் வேலை செய்ய முடியும். நீங்கள் கல்லுக்குட்டையும் செம்மஞ்சேரியும் கண்ணகி நகரிலும் போட்டேன், இங்கேயும் எனக்கு அடிப்படை வசதி இல்லை. அங்கே என்ன இருக்கும், எப்படி போய் பழக்கிறது? அங்கேருந்து 40 கிலோமீட்டர் அவன் உள்ளே வந்து நகரத்தில் வேலை செஞ்சுட்டு திருப்பி போக முடியும்னா அப்போ எப்படி வாழ்வான்? அப்போ எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த மண்ணின் பிள்ளைகளை நகர்த்தி 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 உயரமாக இருக்கிறதெல்லாம் என்னது இல்லை. அவன் மேலே இந்த குப்பை போடுறாலே எந்த அளவுக்கு விழுகுதில்லை, அந்த இடம் தான் என்னதுன்னா நான் எப்படி வாழ்றது? எதுக்கு இவனை வெளியேற்றணும்? வீடு கட்டி கொடுனா இங்கேயே கட்டி கொடு, இங்கே இருக்கட்டும். இங்கே தானே அவன் பள்ளிக்கூடம் இருக்கு, இங்கே தானே அவனுக்கு இது இருக்குது. அவன் கேட்குறான செத்தா அந்த இடத்துல செத்தா தூக்கிட்டு போ, பணம் தூக்கிட்டு போ அப்படின்னு பதில் இருக்கா? எத்தனை இடத்துல தம்பி ஒரு ஒரு சத்தியம் சொல்கிறேன் தம்பி, கோழிக்கு கூட பெரிய வீடு இருக்குது தம்பி, அதை விட மோசமான வீடு குனிஞ்சு போய்ப்பார். இப்படி எத்தனை இடங்களில் மக்கள் வாழ்கிறா? அது எல்லாம் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு வசதி படைச்சவனுக்கு வசதி செஞ்சு கொடுக்குறவனுக்கு வாழ்ந்தவனுக்கு மாரடிக்கிறதுக்கே இருந்தா அப்போ அதிகாரம் எளிய மக்களுக்கு இல்லையா? நான் தான் நிவாரணம், யாரும் ஒருத்தர் நிவாரணத்தில் இல்லை. இதுதான் பெரிய நிவாரணம். இங்கே நான் 100 வீட்டுக்கு கழிவறை இல்லை, இங்கே இருந்த கழிவறையை இடிச்சு விட்டு ஆக்கிரமிச்சு அங்கேருந்து இங்கே ஒன்றாந்து இடிக்கிறது. நீங்கள் தான் காவல், அன்னைக்கு காவல்துறை நீங்கள் நின்று தான் இடிச்சிருக்கீங்க. இந்த குடும்பங்கள் இந்த பொம்பளையெல்லாம் இங்கே போவாங்க? இது யார் இடம் முதல்ல சொல்லுங்க. நீங்கள் ஒரு அரசு அதிகாரி, இது ஏறி இப்போ இது வந்து காவா புறம்போக்கா இல்லையா, அரசு இடமா இல்லையா? வர சொல்லுங்க, நான் இங்கே இருக்கேன். நீங்கள் வர சொல்லுங்க ஐயா, நான் இங்கே இருக்கேன் ஐயா, வர சொல்லுங்க, பேசுவோம். யார் மாவட்ட ஆட்சியரை கூட வர சொல்லுங்க, பேசுவோம்.